இன்றுமா இன்றைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக தடுப்பூசி தினம். உலக தடுப்பூசி தினம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடுப்பூசியை பற்றிய விழிப்புணர்வை உருவாக்கும் தினம். ஏன்னா ஊரில் நிறைய லூசுங்க இருக்கிறாங்க, தடுப்பூசி போடாத, அது போட்டோன்னா ஹார்ட் அட்டாக் வரும், சுகர் வரும், கிட்னி வேலை செய்யாதுன்னு எதையாவது உளறிட்டே தெரியறதுக்குன்னே ஒரு குரூப்பு நம்ம ஊரில் இருக்குது. சரியா, அந்த குரூப்போட முட்டாள்தனமான பேச்சுக்களெல்லாம் கேட்காதீங்க. அதாவது தடுப்பூசினா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கோமா, புரிஞ்சிக்க முயற்சி செய்வோமா நம்ம. அதாவது நம்ம உடலில் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் சிவப்பணுக்கள் இருக்குது, வெள்ளை அணுக்கள் இருக்குது, அப்புறம் தட்டை அணுக்கள்னு சில பேர் சொல்லுவாங்க, இல்லை தகட்டணுக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சின்ன அது ஒரு பிளேட் மாதிரி சுற்றும். அப்புறம் பிளாஸ்மான்னு ஒன்று இருக்குது, அதாவது அந்த தண்ணி. இது மாதிரி ரத்தம் என்பது நான்கு வகையான பொருள்களால் ஆனது. இதில் இந்த சிவப்பணுக்களோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து அந்த குளுக்கோஸ் எடுத்து லோட் பண்ணிக்கும், நம்ம மூச்சு விடும்போது வர மூச்சு காற்றுல இருக்க ஆக்சிஜனையும் எடுத்து லோட் பண்ணிக்கும். இந்த ஆக்சிஜனையும் உணவுப் பொருளையும் கொண்டு போய் அங்கங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு வரும். எல்லா செல்களுக்கும், உடலில் இருக்கக்கூடிய அந்த கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான செல்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கும். சரி, இந்த பிளாஸ்மான்னு சொல்கிறோமே, இந்த பிளாஸ்மாவுக்கு என்ன வேலை? இந்த பொருள்களெல்லாம் ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்க முடியாதுல்ல, அந்த பம்ப் பண்ணுறதுக்கு அந்த மீடியம் ஒரு தண்ணி மாதிரி ஒன்று வேணும்ல, அந்த தண்ணி தான் இந்த பிளாஸ்மா. சரி, இந்த பிளேட்லெட்ஸ்ன்றது என்னது? அது ஒரு சின்ன சின்ன தகடு மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுவும் அதோட வேலை என்னென்னா, எங்கேயாவது அடிபட்டுருச்சு, இந்த இடத்துல இப்படி ஒரு சின்ன பிளேட் வச்சு கட் ஆகிடுச்சு, கட் ஆனால் என்ன வருது, உடனே பிளட் வருது. ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்துக்குள்ளே அந்த இடத்துல அந்த ரத்தம் அப்படியே கட்டி ஆகிடுது. அது எப்படி ஆகுது? அதுக்கு பேர் த்ரோம்போசிஸ் அப்படிம்பாங்க. த்ரோம்போசிஸ்னால் என்னென்னா, இந்த பிளட் பிளேட்லெட்ஸ் இருக்குல்ல, இந்த பிளேட்லெட்ஸ் மேலே நேரடியாக காற்று பட்டுச்சுன்னு வச்சிங்களேன், அது நொறுங்கி பவுடர் ஆகி கட்டி ஆகிடும். அது எதுக்கு அப்படி ஆகுதுன்னா, மேற்கொண்டு ரத்தம் வெளியே போயிட்டே இல்லாமல் இருக்கிறதுக்காக. அப்போ உங்களுக்கு இப்போ பிளேட்லெட்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும், சின்ன காயம்பட்டாலும் உடம்புல இருக்க ரத்தம் பூரா வடிஞ்சு வெளியே ஓடி போயிடும், ரத்தம் சிந்தியே செத்து போயிடுவீங்கன்னு வச்சிங்களேன், புரியுதா? இது பிளேட்லெட்ஸோட வேலை. அப்போ இந்த வெள்ளை அணுக்களோட வேலை என்ன? அவர்கள் தான் போர் வீரர்கள். என்ன போர் வீரர்கள் அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ளே வேறு ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ உள்ளே வந்துருச்சுன்னா என்ன பண்ணும், போய் அதை அடித்து துவம்சம் பண்ணி காலி பண்ணும், அந்த வைரஸோ பாக்டீரியாவையோ அடித்து காலி பண்ணிடும். ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும், ஒரு சில பாக்டீரியாவை இந்த வெள்ளை அணுக்களால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அது புதுசாக வந்திருக்கும், அதனால் அது எப்படி எதிரி எப்படி தாக்குவான்னு இவங்களுக்கு தெரியாது. அதனால் அந்த சண்டையில் கொஞ்சம் தோற்றுரும். அப்படி தோற்று போகிறப்ப என்ன பண்ணுறாங்க, ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. ஆன்டிபயோட்டிக் உள்ளே வந்தோடனே என்னாகும், அந்த பாக்டீரியா செத்துடும். அதனால தான் சில நேரம் நமக்கு வந்து ரொம்ப முடியலனா ஜுரம் மாதிரி வந்து, இந்த ஜுரம் வருதுனால என்ன இருந்ததுனா, உள்ளே இருக்கிற வெள்ளை அணுக்கள் வந்து வேறு ஏதோ ஒரு பாக்டீரியா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்படி புரிஞ்சுக்கிங்க. இதில் பாக்டீரியாவை வந்து ஈஸியாக இது அடித்து காலி பண்ணோடனே என்ன பண்ணும், ரெக்கார்டில் எழுதி வச்சுப்பாங்க, இந்த ஷேப்பில் இப்படி ஒரு பாக்டீரியா வந்தால் இவனை இப்படி அடித்து காலி பண்ணணும் அப்படின்னு, அந்த எப்படி சண்டை போட்டாங்களோ அதை எழுதி வச்சுருப்பாங்க. அந்த மெசேஜ் வந்து எல்லா வெள்ளை அணுக்களுக்கும் போயிடும். வைரஸ் வந்து ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, அது அப்பப்போ ஷேப்பை மாற்றிக்கும். பாக்டீரியாவால் ஷேப்பை மாற்ற முடியாது, வைரஸால் ஷேப்பை மாற்றிக்க முடியும். அதனால தான் இந்த ஹெச்ஐவின்னு சொல்கிறோமே, ஹியூமன் இம்யூனோ வைரஸ் அப்படின்னு, எய்ட்ஸ்ன்னு சொல்கிறோமே, அந்த வைரஸ் என்ன பண்ணும்னா, நம்மளுடைய வெள்ளை அணுக்கள் இருக்குல்ல, அந்த வெள்ளை அணுக்களோட ஷேப்லேயே அது மாறிக்குமா. அப்போ சண்டை போட எடுத்து சண்டை போட வேண்டியது வைரஸா, இல்லை நம்ம பக்கத்துலேயே நிற்கிறானே இன்னொரு வெள்ளையனும் அவனை அடித்து காலி பண்ணுறதான்ற குழப்பத்தில் உடம்பில் இருக்கக்கூடிய இந்த இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்கிறோமே, அது பூரா இந்த வெள்ளையணுக்கள்லேருந்து தான் வருது. இந்த நோய் எதிர்ப்பு சக்தின்றதே இல்லாமல் போய் செத்து போயிடுவாங்கன்றது தான் அந்த ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன். அப்போ வேக்சினேஷனில் என்ன பண்ணுறாங்க, இப்போ வைரஸ் வருது. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு கொரோனா வைரஸ், கொரோனா வைரஸ் வந்த புதுசில் என்னாச்சு, கொரோனா வைரஸுக்கும் சளி பிடிக்கிற நம்ம இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்கிறோம்லாங்க, இந்த ஃப்ளூ வைரஸ்க்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே இது எல்லாமே ஒரே டைப் தான், ஆனால் இந்த கொரோனா வைரஸ் வந்து கொஞ்சம் வேகமாக வேலை செய்யக்கூடியது, சீக்கிரமாக நம்ம நுரையீரலை பூரா சளியால் ஃபில் பண்ணி மூச்சு விட முடியாமல் ஆக்கி ஆளை காலி பண்ணிவிடும். சளி பிடிச்சி செத்து போகிறது தாங்க கொரோனா, வேறு ஒன்றும் கிடையாது. கொரோனானா வேறு நோவோ புதுசு அப்படி இப்படின்லாம் நினச்சிக்க வேணாம். கொரோனா என்னென்னா, சளி பிடிச்சி செத்து போயிடுவீங்க. சாதாரணமாக பிடிக்கிற சளி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்கும், அதுக்குள்ளே நம்ம உடம்புல இருக்கிற மற்ற சக்திகள்லாம் சேர்ந்து வேலை செஞ்சு என்ன பண்ணும், அதை மட்டுப்படுத்தி ஒரு வாரத்தில் அந்த சளி போயிடும். ஆனால் இந்த கொரோனா வைரஸில் வர சளி என்னாகும், வேகமாக ரெண்டு மூணு நாள்லேயே ஃபுல்லாக சளியை ரொப்பி நம்ம நுரையீரலில் வந்து காற்றே உள்ளே வரவிடாத அளவுக்கு ஃபுல்லாக ரொம்பிடும், அதோட மூச்சு விட முடியாமல் செத்து போயிடும். இதுதான் கொரோனா வைரஸோட வேலை. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி தடுப்பூசிகள் பூராமே எதுக்காக குறிப்பாக கண்டுபிடிப்பாங்கன்னா, வைரஸ்க்காக தான் கண்டுபிடிப்பாங்க.
அந்த காலத்தில் போலியோன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ போலியோன்ற ஆட்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. போலியோ நோய் தாக்கப்பட்டவர்கள், அதாவது இடுப்பு கீழே வேலை செய்யாது. இந்த போலியோ வந்து ஒரு வைரஸ், அதுக்கு ஒரு சொட்டு மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் படித்த காலத்துலலாம் போலியோவால் தாக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம். அவங்கெல்லாம் வாழ்க்கை பூரா இன்றைக்கும் நடமாட முடியாமல் சக்கர நாற்காலியில் தான் நடந்து போயிட்டுருக்கிறாங்க. எதனால்? அவங்களோட அப்பா அம்மாவோட முட்டாள்தனத்தால். ஒழுங்காக அந்த போலியோ மருந்தை கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களும் நம்மளை மற்ற சாதாரண மனிதர்களை போலவே நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த பெற்றோரின் முட்டாள்தனத்தால் அந்த அவங்கெல்லாம் இப்போவும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த போலியோவால் தாக்கப்பட்டவர்கள் எல்லாம் அந்த 80கள் வர உள்ளவங்க. அதுக்கப்புறம் வந்து போலியோ பற்றிய நல்ல விழிப்புணர்ச்சி வந்துருச்சு. அதுக்கப்புறம் பெருசாக போலியோ கிடையாதுன்னு வச்சிங்களேன், இந்தியா வந்து போலியோ ஃப்ரீனே அறிவிச்சிட்டாங்க. இந்தியாவில் போலியோ வந்து ஆல்மோஸ்ட் காலி பண்ணியாச்சு அப்படின்னு. இந்த இது தடுப்பூசினா என்னென்னா, இப்போ கொரோனா தடுப்பூசி எப்படி செஞ்சாங்க அப்படின்னா, இந்த கோவேக்சின் அப்புறம் கோவிஷீல்டு அப்படின்னு ரெண்டு சொன்னாங்க பார்த்தீங்களா. இது வேறு ஒன்றும் கிடையாது. என்னென்னா, முதல்ல அந்த வைரஸை பிடிக்கிறது, என்ன பண்ணுறது, அந்த வைரஸை நோய் தாக்கப்பட்டவர்கிட்டருந்து எடுத்து தனியாக ஐசோலேட் பண்ணி அந்த வைரஸை செயலிழக்க செய்கிறது, அதாவது கொன்னுடுறது. கொன்னுட்டா என்ன மிச்சம் இருக்கும்? அந்த வைரஸோட உடம்பு இருக்கும், சொல்கிற புரியுதுங்களா? உடம்பு இருக்கும், ஆனால் அதுக்கு உயிர் இருக்காது. அப்படி அந்த வைரஸை செயலிழக்க செய்து என்ன பண்ணுறது, சாதாரணமாக இருக்கிற ஒரு மனிதரோட உடம்பில் சேர்த்து அந்த செயலிழக்க வைத்த வைரஸை உள்ளே ஏற்றிடுறது. ஏற்றினோடனே என்ன பண்ணும் இந்த வெள்ளையனுக்கள், ஆஹா யாரோ வெளியால் ஒருத்தன் வந்திருக்காண்டான்னு போய் அடிக்கும். அடிக்கும்போது என்ன பண்ணும், வைரஸால் எதிர்த்து சண்டை போட முடியாது, ஏன்னா அது செயலிழந்த வைரஸ். அதனால் அடித்து சண்டை போடும்போது இந்த வெள்ளையனுக்கள்லாம் என்ன பண்ணும், ட்ரைனிங்கில் கற்றுக்கும், ஓ இப்படி வந்தான்னா இவனை இப்படி அடித்து காலி பண்ணிடலாண்டா, ஏன்னா அது எதிர்த்து தாக்க போகிறதில்ல. அதைத்தான் என்ன சொல்கிறது, பூஸ்டர் டோஸுன்னு சொல்கிறது. ட்ரைனிங் பத்தலையோ என்னோ இன்னொரு ரவுண்டு ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்கிறது தான் பூஸ்டர் டோஸ். புரிஞ்சுதுங்களா? இப்படி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா. அப்போ அந்த கோவிஷீல்ட்னா என்ன சார்னா, கோவிஷீல்ட்னா வேறு ஒன்றும் கிடையாது, செயற்கையாக புரதங்களை ப்ரோட்டீன்ஸை பயன்படுத்தி அந்த வைரஸ் மாதிரியே ஒரு ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரோட்டீனை செஞ்சு உடம்புக்குள்ளே ஏற்றுறது. இல்லை இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், மட்டன் வாங்கி செஞ்சிங்கன்னா மட்டன் பிரியாணி, அதுதான் கோவேக்சின். சரியா? இந்த சோயா பீன்ஸு மீல் மேக்கர் இருக்குல்ல, அதை வாங்கி மீல் மேக்கர் பிரியாணி செஞ்சிங்கன்னா அதுதான் கோவிஷீல்டு. புரிஞ்சுதா? ஸோ தடுப்பூசியின் மூலமாக உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்காகிய அந்த வெள்ளையணுக்களுக்கு சண்டை பயிற்சி கொடுக்குற மெத்தடு தான் தடுப்பூசி. இதை இப்படி சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தடுப்பூசிக்கு எதிராக யாரும் பேசும்போது தெளிவாக நீங்கள் பதில் சொல்ல முடியும். சந்தேகம் இருந்தால் யாராவது மருத்துவர்கள்ட்ட கேளுங்கள். இல்லை இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கும் மருத்துவர்கள் யாராவது இருந்தால், நான் தவறாக ஏதாவது சொல்லியிருந்தால் அதை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா இது மருத்துவம் சார்ந்த விஷயம், இதை பற்றி நான் பேசக்கூடாது மருத்துவத்தை. ஆனால் பொதுமக்களுக்கு புரிகிற மாதிரி ஏதாவது சொல்லணுமே அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி எளிமையாக சொல்லியிருக்கேன். நான் ஒருவேளை தவறாக சொல்லியிருந்தால் கூட மருத்துவர்கள் கமெண்டில் அதை சரி அதுக்குண்டான திருத்தத்தை சொல்லுங்கள். அதை நம்ம பார்க்குறவர்கள் அதையும் படித்து தெரிஞ்சுப்பாங்க. நாளை சந்திப்போமா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.